ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். உபாகம புஸ்தகம் 15:10 வாசிக்க கேட்போம். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அழகாக வசனம் சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும். தேவ பிள்ளையில உங்களை பார்த்து தான் பரிசுத்தாவியன சொல்லுகிறார். நீங்க செய்கிற எல்லா காரியிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நம்ம ஆண்டவர் யார்? நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அலேலூயா. பிரதர், ரொம்ப நாளாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் துவங்கன்னு நினைக்கிறேன். கை குடி வருமா யோசிக்கிறீங்களா? தேவ பிள்ளையில ஜபத்தோடு தைரியமாக துவங்க, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தான் அதை சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லா காரியங்கள் ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ளூடிங் எவ்ரி திங். உங்கள் ஜாபாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஹெல்த் காரியமாக இருக்கலாம். தேவையில்ல, நீங்கள் என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா. அதே உபாகம் புஸ்தகம் 28:12 கூட வாசிக்கும் போது இன்னும் அழகாக சொல்லப்பட்டதை நம்ம பார்ப்போம். வாசிக்க கேட்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே அடங்கி இருக்கு பாருங்க. தேவ பிள்ளையில, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், கமா நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும். அது அப்படியே புல்ஸ்டாப் வைக்கல, கமா கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பாரா. நம்ம கையிட்டு செய்கிற வேலை சக்சஸ் ஆகிறதுக்கு கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு அவர் வானத்தையே திறக்கிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர். தேவ பிள்ளையில, நிச்சயமாக அவர் சொன்னால் செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த நாட்களில் நிறைய காரியங்களை நீங்கள் கையிட்டு சேர்ந்து தோற்று போயிருக்கலாம், தோல்வி அடைஞ்சிருக்கலாம், நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நஷ்டத்தை ரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை நம்புங்க தேவ பிள்ளையில. இதை விசுவாசிக்கிறீங்களா? என்ன காரியத்தை நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன காரியத்தை துவங்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் தேவ மனுஷனாக சொல்கிற முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அமை சங்கீதலின் புஸ்தகம் 115:13 வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சாரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நீ கையிட்டு செய்ய எல்லா வேலையிலும் ஆசீர்வதிப்பேன், ஆனால் நாம் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணுமா? அவருக்கு பயப்படணும். யார் ஆசீர்வதிப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பாராம். தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதை நம்புறீங்களா? தேவ பிள்ளையில் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனா என்னது? நீதிமொழிகள் 8:13 வாசிப்பீங்கன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கோம். தீமையான காரியத்தை விட்டுருவோம், நன்மையான காரியத்தை செய்வோம், பரிசுத்தமாக வாழ்வோம், ஆண்டவருக்கு பிரியமானது செய்வோம். ஆண்டவருக்கு பிரியமானது செய்யும் போது ஆண்டவர் தமக்கு சித்தமானது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்யணுமோ அது உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளிடுவார். அல்லேலூயா. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு பிக்கலாமா? தகப்பனே, நீங்கள் சொன்ன வார்த்தை பொய்யாகாதப்பா. நீ கையிட்டு செய்ய எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. என்ன காரியத்துக்காக? ஒருவேளை கடந்த நாட்களில் அந்த காரியங்களை துவங்கி தோற்று போய் நஷ்டம் அடைந்து அன்ற அதனால் பல விதமான கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கலாம்ப்பா. ஆனால் இப்போது கர்த்தர் அதை தலைக்கீழாக மாற்றி ஆசீர்வதிக்கும்படி அஞ்சபிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, அது காஷ்தோத்திரம். கிருபை கொப்பு கொடுக்குறேன். மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலச்சபம் கேளும் பிதாவே, ஆமே. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளெஸ் யூ.